ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னோட பர்த்டே விலாக். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிச்சு, அந்த ஸ்னோவையும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். என்ன ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது பர்த்டேக்கு முத நாள் வந்து ஸ்னோ வந்து வர ஆரம்பிச்சது. இந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ இது தான். மார்னிங் வர ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க இந்த மரம் வந்து இந்த இயர் இன்னும் இலையே கொட்டலை, பட் அதுக்குள்ளே ஸ்னோவே வந்துருச்சு. லாஸ்ட் இயருமே வந்து என் பர்த்டே டைத்தில் லைட்டாக ஸ்னோ வந்துருந்துச்சு. இந்த இயர் வந்து நல்லாவே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னோ இந்த இயருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்னோவே வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்துருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்ரி சீசன் வந்து இங்கே ரொம்பவே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். மரங்களில் வந்து ஒரு சில மரங்கள் பார்த்திங்கன்னா தெரியும்ல, இலையெல்லாம் கொட்டியிருந்தாலும் ஸ்னோ அதில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்னோ விலாக் நிறைய நான் போட்டிருப்பேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பர்த்டே அன்றைக்கி மார்னிங் எனக்கு வந்து பர்ஃப்யூம் செட் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு நல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியான பிராண்ட் வந்து விக்டோரியா சீக்ரெட். அந்த பிராண்டோட பர்ஃப்யூம்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் என்னோடய கிஃப்ட் இந்த இயர். இப்போ வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா நேத்து வந்து ஸ்னோ பெஞ்சது காட்டியிருப்பேன். இப்போ மார்னிங் வந்து இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் உருகிடுச்சு. மரங்கள்லலாம் வந்து குருவியெல்லாம் வந்து சிட்டுக்குருவிலாம் வந்து அழகாக உட்காந்துருந்துச்சு. இதை வந்து பார்க்கும்போது வந்து நேச்சர் இந்த எவ்ரி சீசனோட அந்த இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஏன்னா சுற்றி நிறைய மரங்கள் இருக்கிறனால அதை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். இப்போ சன்னும் வந்துருச்சு. ஸோ சன் வந்தோடனே அந்த ஸ்னோ மேலே படும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்னோ பெஞ்சால் பயங்கர ரைட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க ரெஸ்டாரண்ட் ரெட் லாப்ஸ்டர். இங்கே வந்து லாப்ஸ்டர் நல்லா கிடைக்கும். லாப்ஸ்டர் வந்து நண்டு மாதிரியே இருக்கும், நண்டோட கொஞ்சம் நல்லா பெருசு அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள வந்து சதை நிறையா இருக்கும். இங்கே வந்து லைவ் லாப்ஸ்டர் வந்து இவங்க என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு பன் கொடுத்துருந்தாங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஆனியன் டேஸ்டில் இருந்தது. அடுத்து வந்து சூப்பு, இந்த சூப் வந்து லாப்ஸ்டர் சூப். அது மேலே வந்து நம்ம கிராக்கர்ஸ் உடச்சி போட்டு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது அதோட சூப்பும் சேர்ந்து வந்தது. இங்கே அடுத்து வந்து நாங்கள் சாப்பிட்றது ஃப்ரைடு கேலமரி, நம்ம கனவா மீன் வந்து பொறிச்சு எடுத்தது. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் லோகன் வந்து அன்னைக்கு தூங்கிட்டான், ஸோ நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனுக்கு வீட்டுக்கு போய் தான் சாப்பாடு கொடுத்தேன். அடுத்து வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து
இதுதான் மெயின் கோர்ஸு. ஆக்சுவலாக இதில் வந்து சால்மன் ஃபிஷ் இருக்கும், நடுவில் இருக்கிறது தான் லாப்ஸ்டர், அதுக்கப்புறம் வந்து ப்ரான், இதெல்லாமே கிரில்டு. அதுக்கு கீழே வந்து ஒரு ரைஸ் மாதிரி பேஸ் வச்சுருந்தாங்க, பட் அந்த ரைஸ் அவ்வளோவா வேகலை, அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஈகன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஷ்ரிம்ப் பாப்கார்னும் ஆர்டர் பண்ணியிருந்தான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்த காக்டெயில் ஒன்று, இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருந்ததுன்னாங்க. எப்படி இருக்கு சார் சாப்பிட்டதெல்லாம்? கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லுது. ஃபைனலாக டெசர்ட் வந்து சாக்லேட் வேவ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பிஎஃப் சாங்ஸில் நாங்கள் போயிருக்கும்போது நான் வீடியோ போட்டிருப்பேன், அதில் இருந்து அதே கேக் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேக் கூட ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதுவே நல்லா வந்து நிறைய இருந்தது அந்த கேலமேரி எல்லாமே. பட் ஆனால் எனக்கு அந்த மெயின் கோர்ஸ் அந்தளவுக்கு பிடிக்கல. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈகன் வந்து ஸ்னோவை எடுத்து எல்லாத்துலேயும் வீசி வீசி விளாண்டுட்டு இருந்தான், பட் நிறைய உருகிடுச்சு. காலையில் நான் காட்டும் போது நிறைய இருந்திருக்கும், இப்போ நல்லா உருகிடுச்சு. எனக்கு வந்து ஈகன்ட்டேருந்து வந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். பா, நான் ரீட் பண்ணு. இரு, புல் பண்ணிட்டு தானே ரீட் பண்ணு. இது வந்துட்டு வேற என்னது மேடம்? ஓ, இதுவா? சரி, காட்டிட்டு காட்டி காட்டு. என்ன எழுதியிருக்கு? லுக்ஸ் டேஞ்சரஸ் புல்லட். ஓகே, இதை வந்து இப்போ புல் பண்ணலாம். இப்படி டர்ன் பண்ணு, நான் புல் பண்ணுறேன். ஓகே, புல் பண்ணவா? இது ஈகனே பண்ணது. என்ன எழுதியிருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு, கேமரா மாற்றிக்கலாம். ஈகன் எழுதியிருக்கத படிக்கிறேன். அம்மா, நீ நல்லா எனக்கும் லோகனுக்கும் இருக்கிற. ஸோ வி லவ் யூ, அவர் ராக்கிங் ஸ்டார் சுபா. இங்கே வந்து ஈகன் எழுதியிருக்கான். இது வந்து அவனே க்ரியேட்டிவாக எழுதியிருக்கான். அதேமாதிரி அவனுக்கு வந்து தமிழ் எழுத தெரியாது, அதனால வந்து இங்கிலீஷில் தமிழில் வந்து எழுதியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் ஈகன். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஈகன். வெல்கம். இன்னைக்கு டின்னருக்கு வந்து வா கட்டு. டின்னர் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சத்தம்? இந்த சத்தம் இட்லி ஊத்திட்டு இருக்கேன், ரெடி ஆயிட்டு காட்டுறேன். இந்த டப்பாக்குள்ள என்ன நடக்குதோ. எங்க டின்னர் ரெடி ஆயிடுச்சு, என்னன்னு பாக்கலாம். இட்லி, தோசை, சிக்கன் கிரேவி.